என்னோட பேர் ஆதிரை. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். எம்டிஎன் ஃபியூச்சர் ஸ்கூலில் 11th கிரேடில் படிச்சுட்டு இருக்கேன். நான் ரீசெண்டாக போன மாதம் வந்து ராக்கெட் லான் அப்படின்ற ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்க்காக போயிருந்தேன். இந்தியாவிலேருந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி போயிருந்தேன். அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு லண்டனில் போய் டபுள்ஸ் விளையாண்டோம் ரோஹாம்டன் கிளப்பில். அந்த டபுள்ஸில் வந்து அண்டர் 16 கேர்ள்ஸ் டபுள்ஸில் நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆனேன். என்னோடய பார்ட்னர் கிரேட் பிரிட்டன்லேருந்து ஒருத்தங்க கூட பார்ட்னர் பண்ணி நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆனேன். அண்ட் என்னோடய அண்ணா ஆதித் கூட மிக்சட் டபுள்ஸ் அண்டர் 18 விளையாண்டு நாங்கள் ரெண்டு பேரும் சில்வர், அதாவது செகண்ட் பிளேஸ் வந்தோம். அண்ட் ஆல்சோ நான் லண்டனில் இருக்கும்போது லண்டன் ஓப்பன் ஒரு சாம்பியன்ஷிப்ஸ் விளையாண்டேன். அதில் அண்டர் 21 நான் கோல்ட் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் 2nd ஆகஸ்ட் 6 வரைக்கும் நெதர்லாண்ட்ஸில் ராட்டர்டாமில் நாங்கள் சிங்கிள்ஸ் அண்ட் டீம் இவெண்ட்ஸ் விளையாண்டோம். இதே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸில் நான் அண்டர் 16 கேர்ள்ஸ் அண்ட் அண்டர் 18 கேர்ள்ஸில் வேர்ல்ட் சாம்பியன் ஆனேன். அண்ட் டீம்ஸ் அண்டர் 18 ஜூனியர் டீம்ஸில் வந்து நாங்கள் ப்ரான்ஸ் ஜெயித்தோம். அண்ட் நான் வந்து அதில் வேர்ல்ட் கப் டீமுக்கும் விளையாண்டிருந்தேன். இதே டோர்னமெண்ட் நாங்கள் விளையாண்டோம், ஆஸ்திரியாவில் விளையாண்டோம். அதில் வந்து அண்டர் 16 கேர்ள்ஸில் வந்து நான் வேர்ல்ட் சாம்பியனாக இருந்தேன். இந்த வருஷமும் நான் அண்டர் 16 விளையாண்டேன். இந்த வருஷம் விளையாடும் போது நான் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன். அண்ட் போன வருஷம் அண்டர் 16 மிக்சட் டபுள்ஸு நாங்கள் ரெண்டு பேரும் கோல்டு வின் பண்ணியிருந்தோம். என் பேர் ஆதித். நான் வந்து கோயம்புத்தூரில் சூலூர் மாவட்டத்தில் இருக்கேன். எம்டிஎன் ஃபியூச்சர் ஸ்கூலில் படிக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். போன மாதம் வந்து நாங்கள் லண்டனில் நடந்த ராக்கெட் லான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். நானும் என் சிஸ்டரும் ஃபஸ்ட்டு வந்து லண்டனில் டபுள்ஸ் ஆடணும். டபுள்ஸில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அண்டர் 18 சிங்கிள் அண்டர் 18 மிக்சட் டபுள்ஸ் ஆடிருந்தோம். அண்டர் 18 மிக்சட் டபுள்ஸில் நாங்கள் செகண்ட் பிளேஸ் வந்தோம், சில்வர் ஜெயிச்சிருந்தோம். மேட்ச் ஆடும்போது கொஞ்சம் கடினமாக இருந்ததுக்கான காரணமெல்லாம் கோல்டு கூட ஜெயிச்சிருக்கலான்னு தோணுச்சு. ஆனால் லண்டனில் பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. கோயம்புத்தூர் கூட கம்பேர் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மழை அடிக்கடி வரும். அங்கே வந்து டெம்பரேச்சரும் ரொம்ப குளிராக இருக்கும், அதனால் கையெல்லாம் கொஞ்சம் ஒரையிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அடாப்ட் ஆகி ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வீக் வந்து நாங்கள் சிங்கிள்ஸ் அண்ட் டீம்ஸ் ஆடணும். அது வந்து நெதர்லாண்ட்ஸில் ராட்டர்டாமில் நடந்துச்சு, விக்டோரியா கிளப்னு ஒரு கிளப்பில் நடந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நான் பெட்டராகவே பண்ணேன், ஏன்னா வெதருக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்டர் 18 வேர்ல்ட் டீம்ஸில் வந்து ப்ரான்ஸ் ஜெயித்தோம், நானும் என் தங்கச்சியும். அப்புறம் சிங்கிள்ஸில் வந்து நான் மென்ஸ் சி கேட்டகரியில் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து நானும் என் சிஸ்டரும் ஆஸ்திரியாவில் அண்டர் 16 மிக்சட் டபுள்ஸ் கேட்டகரியில் கோல்டு ஜெயிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் நாங்கள் ஜெயிச்சிருந்தோம். நாங்கள் ஜெயிச்சதுனால இந்த வருஷம் கிளம்புறதுக்கு முன்னாடி சென்னையில் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அவர் ஆஃபீஸ்க்கு போய் அவரை மீட் பண்ணோம். மீட் பண்ணப்போ அவர் என்கரேஜிங்காக சொல்லி அப்புறம் லாஸ்ட் டைம் ஜெயிச்சதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணார். கங்க்ராச்சுலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷம் இன்னும் நிறையா மெடல்ஸ் ஜெயிக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த வருஷம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டேருந்து வந்துச்சு. தேங்க்ஸ் பண்ண விரும்பணும்னா கண்டிப்பாக கோச்சஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அதை விட முக்கியமாக பேரண்ட்ஸ் அப்புறம் எங்கள் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது எதுவுமே முடிஞ்சிருக்காது. ஏன்னா இதுக்கு நிறைய டைம் நாங்கள் ஒதுக்கி பண்ணுறோம். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் கூட வந்தாங்க லண்டனுக்கும் ரோஹாம்டன் நெதர்லாண்ட்ஸுக்கும். அதனால் அவங்க டைம் ஒதுக்கி தான் பண்ணாங்க, அதனால தான் இந்தளவுக்கு நல்லா விளையாட முடிஞ்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் எம்டிஎன் ஃபியூச்சர் ஸ்கூலும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ டைம் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் போடணும்னா கண்டிப்பாக ஸ்கூல் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு தேங்க்ஸ். என்னோடய அடுத்த கோல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் இயரும் இந்தியா டீமை ரெப்ரசென்ட் பண்ணுன்றது தான். எல்லா வருஷமும் ரெப்ரசென்ட் பண்ணுன்றது ஒரு கோல் தான். அதனால் எல்லா வருஷமும் தீவிரமாக பயிற்சி எடுக்கணும். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் எப்படி தீவிரமாக பயிற்சி எடுத்தணும், அதே மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணி பெட்டராக ஆடணுன்றது தான் கோல். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் இருமுறை தமிழகம் முழுவதும்.